ஏண்டி ரோசா ரோசான்னு கத்துறேன்னு என்னன் கேக்குறா? நீ அரைஞ்சாத்தான் கேப்பையா? வந்துட்டாளுங்க, நீ பாரு பொழப்பாது. என் இடையோட நகை இடதான் கூட இருக்கு, போலினாலும் ஊர்ல உருவே மதிக்க மாட்டான். ஏய் ரோசா, என்னடி இது கேப்ப? இல்ல சும்மா விளையாட்டெல்லாம் பண்ணப்படாது, என்னன்னு சும்மா சொல்லு. கேப்ப கிண்டலா? இல்ல கிண்டலாம் கேக்குறேன், ஒழுங்கா சொல்றீ இல்லனா கோவம் வரும், என்னன்னு சொல்லு. குடும்பத்துல பிறந்த நினைச்சா? ஐயா இந்த நாகப்பட்டு ஏழு திருவாடி தெரியுமா உனக்கு? இங்க பாரு, வெளிநாட்டுக்கார வந்து இது என்ன வேலை மதிக்க முடியாம போட்ட கம்ப்யூட்டர் புகஞ்சு போய் சொல்லாம ஊருக்கு ஓடி போயிட்டாண்டி. இது ஏழரை லட்சம் ரூபாடி தெரியுமா உனக்கு? அப்படிப்பட்ட பரம்பரை பந்த என்ன சொல்றீங்க ஏண்டி? என்ன என்னன்னு கேக்குறேன், கேப்ப கேப்பன்னு கேளுமா படுத்துறீ? என்ன பார்த்தா கேளப்பயமா இருக்க உனக்கு? ஆமாவா கேப்ப கேப்ப கேப்பன்னு சொல்லாரு, கேப்பன்னு சொல்லாத, கேப்பன்னு சொல்லாத. ஆட்டா கிறுக்கு பையன் மகனே, இதுக்கு என்ன சொல்றது? நீ சொன்னது இந்த கேப்பையா? நான் நினைச்சது அந்த கேப்ப. இது கேப்ப தானியா? ஐயோ நான் கேப்ப கேப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அத கேட்காம நீ என்ன இப்படி பண்ண சாத்திட்டியா? இத கேக்க இங்க நானே இல்லையா? அடி ரோசா, ரோசா பண்ணுச்சுக்கடி. நீ கேப்ப கேப்பன்னு தாண்டி சொன்ன, நான் தாண்டி கேட்கல. இனிமே நீ என்ன சொன்னாலும் கேப்பண்டி, மூக்குக்குள்ள கேட்காம பத்தி கேப்ப ரோசா. ஐயோ சாமி, அம்மா உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் கேப்ப ரோசா. மரியாதைக்குரிய மாமனாரே, இந்த அநியாயத்தை பார்த்தீர்களா? 18 பட்டிக்கு நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கிய உனது மைந்தன் இன்று ஒரு சாதாரண கேப்பை விஷயத்தில் நீதி தவறிவிட்டாரே! என் மனம் பொறுக்கவில்லை, பிறந்த இடம் நோக்கி புறப்பட்டு விட்டேன். எனக்கு விடை கொடுங்கள் மாமா. எங்க அப்பன் பெரிய பாண்டிய மண்ணே, இவ கண்ணகி இவன போய் கம்ப்ளைண்ட் பண்றா, வெறும் மீசிய வச்சு ஏமாத்திக்கிட்டு அப்ப. இத பாருங்க, என் மாமனார பத்தி பேசாதீங்க. என்ன பேச கூடாது? நீ யாரு? இருந்த 5 ஏக்கர் நிலத்தை வந்து 6 லட்சம் ரூபாய் சுருட்டு இழுத்தவன் எங்க அப்பன். இதெல்லாம் பேச விரும்பல. நீ கேப்ப கேப்பன்னு சொல்லாம கீழ்வரகுன்னு சொல்லி இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்க மாதிரி. அடவன் நாக்குல மத்தம வச்சு தேக்க, அது கீழ்வரகு இல்லையா கேழ்வரகு? சரி அப்படியா இருக்கட்டும், இப்ப நான் சொல்றேன் கேளு. கேட்க மாட்டேன், நான் போறேன். இந்த பாரு அடிய ரோசா, இந்த ஊர்ல குடிகட்டி வாழ்ந்த பரம்பரை நாங்க, என்ன அசிங்கப்படுத்த நான் வெளியே தலை முந்து நடக்க முடியாது. நன்றாக நான் சொல்வதை உத்து திரும்பிப்பார். அன்னைக்கு எங்க அப்பி மஞ்சாயத்தை வேடிக்கை பார்க்க போன எனக்கு என்னென்ன வேடிக்கை காட்டின? பான வேடிக்கையை தவிர எல்லா வேடிக்கையும் காட்டினியே, மறந்துட்டியா அம்மா? சொல் ரோசா சொல். ரெண்டு பேருமே இப்பவோ அப்பவோ இருக்கீங்க, அப்புறம் தான் உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. நிம்மதியா தூங்க முடியல. ஏன் கிழவன் என்ன பண்றாரு? குரட்ட விடுறாரு. குரட்ட விடுறாரா? அது இப்பதான் தெரிஞ்சா உனக்கு? நேரத்துதாக்க அவர் செவிட்டு மிச்சுன்னு வாங்கி கொடுத்தாரு. செகிட்டு மிச்சுதான் என் பதவிய கம்ப கொடுத்து தூக்குறதுக்குன்னே இப்படி எல்லாம் பஞ்சாயத்து வருது. ராமா ராமா சேத்தா, நீ என்ன பண்ற? கிழவன் வாங்கி கொடுத்த செவிட்டு மிச்சின அம்மியில வச்சு நையின் அரைச்சிரு, அதுக்கப்புறம் உலகமே அமைதியா இருக்கும். இதுதான் தீர்ப்பு. என்ன கெட்டப்பு, என்ன கம்பீரம். பாராளுமன்றத்துல உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய எங்க அப்பனை பஞ்சாயத்துல உட்கார வச்சிட்டீங்களடா. இல்லை நாகராசு, அப்பன் சுருட்டு மகன் பீடியா? எங்க அப்பனுக்கு தெரியாம தான் மறைஞ்சு உட்கார்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கனே, அது என்ன சத்தம் போட்டு சொல்ற? பட வெண்ண ஐயப்பா. நீயா விசில் அடிச்ச? இல்லைங்க. எங்க தோப்புக்கு? தோப்புக்கா? நான் வரமாட்டேப்பா, எங்க அப்பன் சத்தம் போடுவாரு.
இப்ப மட்டும் நீ வரல, நீ பீடி குடிக்கிறத உங்க அப்பன் கிட்ட சொல்லிடுவேன். எதுக்கு வர சொல்ற? தோப்புக்கு வா. வர மாட்டேன் போ. அத்தனை பேர் மத்தியில தூக்கிட்டு போன என்ன இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போறீங்க? இது நியாயமா சொல் ரோசா, சொல் ஒரு சொல். நம்மளை எந்த அளவுக்கு ஆளாக்கிருச்சு பாத்தியா ரோசா? அம்மா தாயே கருமாறி உருமாறி என்னது நம்ம வீட்டுல வேற ஒரு செருப்பு கிடக்கு? யாருதான் இருக்கும்? அதுவும் ஆம்பளை செருப்பா இருக்கு. பயப்படாம வாங்க. ஏதோ நடந்து போச்சு. அடி சண்டாடி எப்படி இருக்கு? இன்னும் ஒரே உள்ள வாங்க. அதத்தான் அவன் நினைச்சுக்கிட்டு வந்தான். இல்லாத நேரம் எவ்வளவு தைரியம் இருந்தா? யார் வீட்டுக்குள்ள வந்து யார் பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படிம்பா இப்படிம்பே? டேய், 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நாகராஜ் கிட்ட உன் வேலைய காட்டுறியா? என்னைய பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஓம் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை சொல்லி கதை நல்லா இருக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்த. போயிட்டு இருந்துச்சு எனக்கு தான் பொழுது போகலையே, நல்ல ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்ன. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அவரே சொல்லிட்டாரு. நானே படம் எடுக்கலாம். என்னடி என்ன கேளப்பை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல வாம்பா? அட கூறுகட்ட குப்பை, நான் அந்த படத்தை சொல்லல, சினிமா படத்தை சொன்ன. சினிமா படமா? ஏண்டா கதை சொன்னதே தப்பு, இதுல படம் வேற எடுக்கலாம் சொல்லி என் பொண்டாட்டி புத்திய கெடுத்து வச்சிருக்கா நீ? உன்னைய வேட்டி இறக்குங்க, கண்ணு கூசுது. நான் வேட்டியை இறக்குவேன், ஏத்துவேன், அவுத்துக்குள்ள போடுவேன். அதை பத்தி நீ பேசாத, நல்லா கேட்டுக்க. இனிமே நீ கதை சொல்றா இருந்தா என்கிட்ட சொல்றா. நல்லா இருந்தா நாலு பேர்த்த வசூல் பண்ணி ஊருக்குள்ள நாடகம் போடுவோம். அதை விட்டு விட்டு படம் எடுக்க போறேன், பிரிண்ட் போட போறேங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற ஆகி போகும். டேய் ராசா சின்னது ஒரு நாள் உன் பொண்டாட்டி எனக்கு அப்படிங்கிற கதைய நான் படமா எடுக்கல. என் பேரு கதாசிரியர் கந்தஸ் இல்ல, வர்றேங்க. ரெண்டு வர்றேங்கிறது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்ன அனுப்பினா போயிட்டு இருக்க? என்ன கதை நல்லா இருக்கு, நான் படம் எடுக்கணும். நல்ல கதை, நான் படம் எடுத்தேன். உனக்கு அந்த பையனை வச்சு நான் படம் எடுக்கணும்? எனக்கு நடி கொடுத்த என்ன வச்சு சொத்து வைக்கிறேன்? நான் ஹீரோ, நீ ஹீரோ நடி. நம்ம பாப்பா எடுத்து பிச்சு பூ பச்சக்கிள்ளி பச்சை மல்ல பக்கத்துல கூட்டிக்கிட்டு ஓடுறான். நாட்டாம கூட்டிக்கிட்டு ஓடுறான். கூட்டிட்டு ஓடுனா மூதேவி எங்கிட்டு போனாலும் பஞ்சாயத்துக்கு தானே வந்தாங்கன்னா என்ன? நாட்டாம யார் யார கூட்டிட்டு ஓடுறா தெரியுமா? யார கூட்டிட்டு போறா? இந்த கதை எழுதுறேன் கதை எழுதுறேன்னு ஒருத்தர் தெரியவானே, அவன் உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு இப்படி ஓடுறான். வெரி குட். டேய் என்னடா சொல்றீங்க? எது ஏன் பொண்டாட்டியவா? ஆமா எங்கிட்டு இந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 5 கிலோமீட்டர் போயிருப்பான். அட சண்டாளையா, பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்க. ஓடிட்டானா? டேய் டேய் அடி பாவி சண்டாளி துரோகி பரமபகாரி
கட்டின புருஷ அசந்த நேரம் பார்த்து கதை சொல்ற எவனோ ஒருத்தன் கூட ஓடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஒரு தமிழ் பெண்ணா? நீ ஒரு தமிழ் மகனாயா? உன்னை கட்டிக்கிட்ட காலத்துல இருந்து நான் என்னையா சுகத்தை கண்டேன். ஆனா உனா ஒரு கட்ட பஞ்சாயத்து, பாலா பண உன்னோட கட்ட வண்டி, கட்டின பொண்டாட்டிக்கு நீ என்னையா செஞ்சிருக்க? இப்போ என்ன பிரபலப்படுத்துறதுக்குன்னு எனக்காகவே ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் சென்னப்பட்டினம் போய் சினிமா படம் எடுத்து டாடா சீராவுல வந்து உனக்கு நாங்க டாடா காட்டுவோம். நீங்க வெட்டு விடுங்க. நீ என்ன வெட்டுறது? நானே உன்னை வெட்டிக்கிறேன். வாங்க, நாட்டாமையை மீறிய நாங்கள் இன்னொரு புதிய வார்ப்புகள். அடி பாவி, இங்கதான் படுத்திருக்கா, ஓடல. தூக்கத்துல கூட மாமா மாமான்னு புலம்புறாளே. இப்படிப்பட்ட பத்திரமாத்த தங்கத்தை அந்த பதவி கூட்டிட்டு ஓடுற மாதிரி கதை விட்டுட்டு என் பொண்டாட்டி ஓட சொன்னாலும் ஓட மாட்டாளே, ஓட மாட்டாளே, ஓட மாட்டாளே. நடராத்திரிச்சு நெஞ்சிலே அடிச்சுக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒரு மகா மட்டமான கனவு ஒண்ணு கண்டுபிட்டேன். என்ன கனவு? உன்னை பத்திதான். இனிமேலு உன்னைய கவனிச்சதுக்கு பின்னாலதான் மத்த வளையலாம். இன்னையில இருந்து எண்ணி பத்து மாசத்துல இந்த வீட்டுல ஒரு அழுக சத்தம் கேட்கும். அட பாவி, நல்ல காரியம் பேசி சமாதானமாக நேரத்துல இப்படி நாரத்தனமா பேசுறியா? உன் நாக்க புட்டிக்கு அடுப்புல போடா. அட கிறுக்கு போய் கொண்டாட்டி, நான் அதே சொன்னானு இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கும் சொல்ல வந்தேன். இன்னையில இருந்து உங்க பார்வை முழுசு என் மேலதான் இருக்கணும். பார்வை படுறது என்ன? கண்ணு முடி ரெண்டையும் புடிஞ்சு உன் கையில கொடுத்து போயிருந்தேன்.